செத்து போச்சுன்னு நினைச்ச குழந்தை பொழைச்ச பிறகு அவங்க சொந்தக்காரங்க கையில கொடுத்தோம். அதுக்கப்புறமா இவரை பார்க்கவே இல்ல. குழந்தை எப்படி இருக்கு, என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு அவர்கிட்டயே போய் விசாரிச்சுட்டு வருவோம். இத கொஞ்சம் பிடி. குழந்தை காணாம போன விஷயம் அபிய ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்புல இருந்து அபிய வெளியே கொண்டு வரதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் நீங்க கவலையப்படாதீங்க சார், காணாம போன குழந்தை கண்டிப்பா திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும் சார். சரி நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னீங்களே, என்னது சொல்லுங்க. சஞ்சீவ் சார் குழந்தைய தொலைச்ச சோகத்துல இருக்காரு, இந்த நேரத்துல போய் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றது? சொல்லுங்க மேனேஜர். அது ஒண்ணும் இல்ல சார், சின்ன ஒரு ஆபீஸ் மேட்டர் தான். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஆபீஸ் வாங்க, நாம நேர்ல பேசிக்கலாம் சார். அப்ப நான் வரேன் சார். சார் 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 குழந்தைய பத்தி விசாரிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாரு. ஐயோ என்னத்த சொல்லி சமாளிக்க போறேன் தெரியலையே. சரி சமாளிப்போம். சஞ்சீவ் என்ன அபி, வந்து போலீஸ் கிட்ட என்னன்னு கேளு. நான் கேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் எங்கேன்னு. நீ சொன்ன கம்ப்ளைண்டே ரிஜிஸ்டர் ஆகலன்னு சொல்றாங்க. என்ன சஞ்சீவ் யோசிக்கிற, நீ வா உள்ள போய் பேசலாம் வா. அபி நீ உள்ள வர வேண்டாம், நான் போய் என்ன எதுன்னு பேசிட்டு வரேன். இல்ல சஞ்சீவ், அந்த போலீஸ் சரியா வேலை செய்யாம நம்ம கொடுத்த கேஸை எப்படி இல்லன்னு சொல்வாரு. நானும் வரேன். அப்பதான் அவசரப்பட்டு பேசின அந்த போலீஸ்க்கு சுருக்கு நிற்கும். அபி அதுக்கு இல்ல, இப்ப யார் மேல சரி தப்புன்னு பாக்குற நிலைமையில நாம இல்ல. நமக்கு காணாம போன குழந்தை கிடைக்கணும் இல்ல, அதனாலதான் நம்ம வாட்டுக்கு போலீஸ்ட போய் சண்டைய போட்டு அவங்க குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் தான் சொல்றேன்ல அபி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த விஷயத்த பத்தி நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். இல்ல சஞ்சீவ். ஏமா இவருதான் உங்க ஹஸ்பண்டா? இவர்தான் சஞ்சீவ், நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்லன்னு சொன்ன போலீஸ். என்னமா சொல்ற உங்க ஹஸ்பண்ட், நான் அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீ ஸ்டேஷன் மாதிரி வந்துட்டேன்னு சொல்றாரா? இல்ல சஞ்சீவ், இந்த ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? என்னப்பா குழந்தை மிஸ்ஸிங், நீ எப்ப? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நான் இந்த ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச நீங்க லீவ் போட்டிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு தெரியல. சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார், நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தெரியும். ஆமாமா நான் தான் தப்பா சொல்லிட்டேன், நான் ரெண்டு நாள் லீவு. இவர்கிட்ட வேற யாரோ கம்ப்ளைண்ட் வாங்கிருக்காங்க. என்ன சார் இது, நீங்க லீவ் போட்டுட்டு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்லன்னு சொல்லிட்டீங்க, அப்ப தப்பு உங்க மேல தானே? ஆமாமா என் மேலதான் தப்பு. என்ன சார் இது, நான் பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த வேதனையில இருக்கேன், நீங்க உங்க மேலதான் தப்புன்னு அசால்ட்டா சொல்றீங்க? அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அத நாம எதுக்கு இப்ப பெருசுபடுத்தணும்? நீ வீட்டுக்கு போ, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். இல்ல சஞ்சீவ், இவர் இப்ப பேசலாமா? சொன்னா கேளு வா. தேங்க்யூ சார். சஞ்சீவ் வா, அபி போலாம். ஆட்டோ சஞ்சீவ், சீக்கிரம் நம்ம குழந்தை கிடைச்சிரும்ல. அபி நம்பி போ, அபி கட்டாயம் நம்ம குழந்தை கிடைச்சிடும், நான் பாத்துக்கிறேன். சரி சஞ்சீவ், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. நீ ஏறு போ. சரி நான் வரேன்.
சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. எந்த ஆம்பளையும் தான் தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு அடுத்தவங்க கிட்ட அனாவசியமா கெஞ்ச மாட்டான். நீங்க உங்க பொண்டாட்டிக்கு தெரியாம என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சும் போது இதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். அதான்ப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண. ஆமா, உங்க குழந்தைக்கு என்னாச்சு? இறந்துருச்சு சார். இந்த விஷயம் என் வைஃப்க்கு தெரியாது. தெரிஞ்சா அவளால தாங்க முடியாது. அதனாலதான் தொலைஞ்சு போச்சு. அது இதுன்னு சும்மா ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்கேன் சார். கட்டின பொண்டாட்டிக்கு குழந்தை பொறுக்காட்டி பழி அந்த பொண்ணு மேல போட்டு டைவர்ஸ் பண்ணி அடுத்த கல்யாணம் பண்ற ஆம்பளைங்க மத்தியில புள்ள செத்த விஷயம் தெரிஞ்சு பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு மொத்த வழியையும் நீயே சுமக்கிற பாத்தியா? யூ ஆர் கிரேட் பா. நல்ல வேலை நான் எதுவும் அவசரப்பட்டு உளரல. உளறி இருந்தா உனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. இல்ல சார், அபி மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் வரேன் சார். தேங்க்ஸ். சரிப்பா. அபி, கோயிலுக்கு போயிட்டு வரியாமா? சஞ்சீவ் சொன்னா. அத்தை, கோயிலுக்கு போனா எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு தோணுச்சு. அதான் போனேன். ஆனா போன இடத்துல உண்மையாவே எனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு. அத்த, என்ன அப்படி சொல்ற? ஆமா அத்த, நான் திருட்டு போன நம்ம குழந்தைய நினைச்சு சாமி கிட்ட வேண்டிட்டு வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கோயில்ல இருந்த ஒரு பிச்சைக்காரியோட குழந்தை பசியில பால் இல்லாம அழுதுச்சு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அத, அந்த குழந்தைய என் மார் மேல அணைச்சு நான் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன். என்ன அப்படி சொல்ற? ஒரு பிச்சைக்காரி குழந்தைக்கு பால் கொடுத்த? அந்த குழந்தைக்கு பால் வேணும்னா காசு கொடுத்து கடையில வாங்கி கொடுத்திருக்கலாமே. நீ ஏமா கொடுத்த? என் உடம்புல பாரமா இருக்கிறது. அதான அத்த, அத கொடுத்தா என்ன அத்த? பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத பாவினா. அத, ஊரா குழந்தைக்காவது பால் கொடுக்கலான்னு. ஆனா அத்த, அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கும்போது என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். பிச்சைக்கார குழந்தைக்கு தாண்டி நீ பால் கொடுக்க முடியும். உன் குழந்தைக்கு என்னைக்குமே நீ பால் கொடுக்க முடியாது. அந்த குழந்தைய நான் கட்டி அணைச்ச அந்த நொடி இருக்கேன். எனக்கு காணாம போன என் குழந்தைய திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அத்த. அபி, உன் குழந்தை காணாம போன இயக்கத்துல ஊரார் குழந்தையெல்லாம் உன் குழந்தைய நினைக்க ஆரம்பிச்சிட்டே. அபி, அந்த குழந்தையும் என் குழந்தை மாதிரி பெண் குழந்தை அத்த. அபி, சஞ்சீவ் எங்கம்மா? ஆயுஸ் நூறு, அவனே வந்துட்டான். சஞ்சீவ், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, என்னாச்சு? அம்மா, அது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேம்மா. பாப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. பாத்தியா, கேட்டி அவன் சொன்னத? இன்ஸ்பெக்டர் செத்து போன குழந்தைய கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாராம். என்னென்ன கதை விடுறான் பாரு. அப்புறம் சஞ்சீவ், குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் விசாரிச்சேன். அப்பதான்
ஏடு எடுத்து பார்த்து ஜோசியர் சொல்ற ஒருத்தர பத்தி கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட போய் ஏடு எடுத்து பார்த்தா காணாம போன குழந்தை எங்க இருக்குன்னு சரியா சொல்லிடுவாராம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லி தொலைஞ்சவங்க திரும்ப கிடைச்சிருக்காங்களாம். ஈவினிங் அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நாம போலாமா? போலாத்த. மாமா, அம்மா, போற போக்க பார்த்தா சஞ்சீவ் லைஃப் லாங் அபிகிட்ட செத்த குழந்தைய தேடிக்கிட்டே இருக்கேன்னு போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா ஸ்ரீஜா, அபி இப்போ விளக்குல மாட்டின விட்டில் பூச்சி மாதிரி வலையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. என் பாப்பா எனக்கு வேணும், என் பாப்பாவை கண்டுபிடிச்சு கூடு சஞ்சீவ்னு சொல்லி சொல்லியே சீக்கிரம் அவ பைத்தியமா போற பாரு. மா, இந்த காதல் படம் பரத் மாதிரி பாப்பா எனக்கு வேணும், பாப்பா எனக்கு வேணும்னு தலை பிச்சுக்கிட்டே பைத்தியமா தெரிய போறமா. திரியட்டும் திரியட்டும், அத பாக்கதானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழந்தை விஷயத்த சொல்லி அபியும் சஞ்சீவும் சீக்கிரமா பிரிச்சு வச்சிடு ஸ்ரீஜா. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, பிரிச்சுடுற. யார பிரிக்க பாக்குறீங்க? ஐயோ, நம்ம பேசினதெல்லாம் இந்த மைதா மாவு கேட்டிருக்கும் போல இருக்கே. என்ன பண்ண போறோம் தெரியலையே. ரெண்டு பேரும் இப்ப எதை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்க? அப்பாடா, நல்ல வேளடா சாமி, இந்த மைதா மாவு நாம பேசினத கேக்கல. சிரிச்சோமா? என்ன சந்தோஷ் சொல்ற? அபி பாவம், பெத்த குழந்தை முகத்தை கூட பாக்க முடியாம அவ பிரிஞ்சு கஷ்டப்படுறாளேன்னு நானும் அம்மாவும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லம்மா. ஆமா சந்தோஷ், நாங்க சோகமா பேசிக்கிட்டு இருந்தது நீ ஒன் சைடா பாக்கும் போது சிரிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும். அத்த, மான் மழையில நனைதேன்னு கரடி கண்ணீர் விட்டுச்சான். அதெல்லாம் சரி, அபி மார்னிங் உங்க ரூமுக்கு வந்தால. அபி இந்த ரூமுக்கு வந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்களாம் என்ன பேசிக்கிட்டீங்க? அது அது வந்து ஒண்ணுமே பேசலையே. அபி எங்களை சும்மா வந்து பாத்துட்டு போனா. இத நான் நம்பணும் நீ நினைக்கிற? ஸ்ரீஜா, உன்னை பத்தியும் உன் அம்மாவை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க, எதுக்கு அபி உங்களை பாக்க வந்துட்டு போனா? நீங்க ரெண்டு பேரும் என்ன கிரிமினல் வேலை பண்ணீங்க? கிரிமினல் வேலையா? என்ன சந்தோஷ் சொல்ற? நாங்க முன்ன மாதிரி இல்ல சந்தோஷ். நீ எப்போ என்ன அறிஞ்சியோ அப்பவே திருந்துட்டேன் தெரியுமா? நான் சொல்றது அத்தனையும் God promise. ஏய், இங்க பாரு, மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு அபி கிட்ட போய் கேக்க எனக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது. நான் போய் கேட்டா கூட அபி உங்க ரெண்டு பேரையும் காட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னு தெரியுமா? என் லைஃப் நல்லா இருக்கும்ன்றதுக்காக போய் தான் சொல்லுவா. போய் சொல்ற அளவுக்கு அபிய சங்கடப்படுத்த வேண்டாம் தான் நான் உங்ககிட்ட பொறுமையா கேக்குறேன். இங்க பாருங்க, அபியோட மன்னிக்கிற குணத்தால நீங்க இந்த ஆட்டம் போடுறீங்க. இல்லன்னு வீங்க, நீங்க ரெண்டு பேரையும் நேரம் தெருவுல நின்னு இருப்பீங்க. என்ன சந்தோஷ், எப்ப பார்த்தாலும் எங்களை சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கா? இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்பா? ஆமா, இந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஏனா நீங்க அந்த மாதிரி ஆளுங்க தானே? இப்ப கூட நீங்க அபியோட விஷயத்துல நீங்க ஏதோ பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. காணாம போன குழந்தைய அபிய பழி வாங்கறதுக்காக நீங்க கூட ஆளை வச்சு கடத்திருக்கலாம்ல? என்ன இவ, அபி கேட்டதை அப்படியே இவனும் கேக்குறான்? ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு கேக்குறாங்களா என்ன?
எனக்கு வந்த டவுட்டாவே இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சீங்க. கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற? எங்களை பார்த்தா பிஞ்சு குழந்தை கடத்துற அளவுக்கு கல் நெஞ்சக்காரங்க மாதிரியா தெரியுது. வர வர இந்த மைதமாவு தொல்ல தாங்க முடியல. முதல்ல அவனை ஏதாவது பண்ணணுமா? ஆமா ஸ்ரீஜா. தோடுடைய செவியன் இடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அது இவ என் மருமக அபிராமி. அபிக்கு குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல திருட்டு போயிடுச்சு ஜோசியரே. இப்ப எங்க குழந்தை எங்க இருக்கு? நல்லா இருக்கா? குழந்தை எப்ப எங்க கிட்ட திரும்ப கிடைக்கும்? இதையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் ஏடு எடுத்து பார்க்க வந்திருக்கோம். நீங்க குழந்தை பேர்ல ஏடு எடுத்து பார்த்தா குழந்தை பத்தின விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். ஆனா நீங்க இன்னும் குழந்தைக்கு பேர் வைக்கல? இன்னும் இல்ல. ஒரு ஆளுக்கு ஏடு எடுத்து பாக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா அவங்க பேரு, கைரேகை, பிறந்த நட்சத்திரம் தெரியணும். இது எதுவுமே பிறந்த குழந்தைக்கு இருக்காது. அதனால உங்க குழந்தை பேர்ல ஏடு எடுத்து பாக்குறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா சார், தர்மம் பண்ணுங்க சார், ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா ஐயா பச்சை பிள்ளைங்கய்யா, பால் வாங்க கூட காசு இல்ல, உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கய்யா. தயவு செஞ்சு குழந்தைய காட்டிலாம் பிச்சை எடுக்காதீங்க, கிளம்புங்க. இந்த புள்ள முகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே இறக்கம் வரும். என்ன ஜோசியர் எப்படி சொல்லிட்டீங்க? ஏடு எடுத்து பார்த்தா காணாம போன எங்க குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருங்கிற நம்பிக்கைலதான் நாங்க வந்தோம். ஆனா நீங்க முடியாதுன்னு சொல்லி எங்க நம்பிக்கைய இப்படி உடைச்சிட்டீங்களே. நான் உங்களை கஷ்டப்படுத்த இத சொல்லல. உலகத்துல உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ஏடு எழுதப்பட்டிருக்கு. ஆனா எல்லாரும் ஏடு எடுத்து பார்த்து எதிர்காலத்தை தெரிஞ்சிக்க முடியாது. சிலருக்கு ஏடு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம கூட போகும். என்னோட 50 வருஷ அனுபவத்துல எல்லா தகவலும் இருந்தும் எத்தனையோ பேருக்கு ஏடு தேடியும் கிடைக்காம போயிருக்கு. பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏடு கிடைக்கும். உங்க குழந்தைக்கு பிராப்தம் இல்ல. இந்த பரமேஸ்வரனுடைய அருள் எப்ப கிடைக்குதோ அப்பதான் உங்க ஏடு கிடைக்கும். உங்களுக்கு இப்ப அந்த அருள் இல்ல. அதான் ஏடு எடுக்க தேவையான தகவல் உங்ககிட்ட இல்ல.
தகவல் இல்லாம ஏடு தேடி எடுக்கிறது ஆத்து மணல எண்ணி சொல்ற மாதிரி முடியாத விஷயம். ஐயா, இந்த முகத்தை பார்த்தாவது எனக்கு உதவி பண்ணுங்கய்யா. தயவு செஞ்சு குழந்தை கட்டிலாம் பிச்சை எடுக்காதம்மா, கிளம்புமா. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். ஐயா, உங்க நலம் எனக்கு புரியுதுங்க ஐயா, ஆனா என் நலமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அழகான பிஞ்சு தேவதைய அந்த ஆண்டவனையும் என்கிட்ட கொடுத்துட்டான், ஆனா இத நான் காப்பாத்தணும் இல்லங்கய்யா. சொல்ல போனா இது என் கூட இருந்து கஷ்டப்பட வேண்டிய குழந்தையே இல்ல, பணக்கார வீட்டுல பிறக்க வேண்டிய குழந்தை. விதி என் கூட இருக்கு. நீங்க இந்த பிஞ்சு முகத்தை பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியுங்கய்யா. பாருங்கய்யா. அதெல்லாம் வேணாமா.